அப்படியெல்லாம் சொல்லணும். அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நார்மலாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன். சொன்னீங்கல்ல என்ன வரேன்னு, நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற, நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பான், அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமும் தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன். அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு ஒரு மரியாதை இருக்குது எனக்கு ரொம்ப. அதனால தான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம எல்லாம் எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. ஏன்னா அந்த அறச்சொல் வரக்கூடாது அப்படின்னு பண்ணுறதில்லை, எப்பயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், நம்ம மூளை கெட்டின அளவு சொல்லுவேன் அவ்வளோதான். அதே மாதிரி பேரரசர் படம் எல்லாம் நானும் அந்த மாதிரி வேதிக்கை மாதிரி நானும் ஃபேன் உங்கள் படத்துக்கு. ஏன்னா சல்மான் சார், பிரபு அந்த படம் என்ன, இந்த படம் திருப்பாரு, அவர் வேறு மாதிரி சொல்லுவார், திருப்பாச்சி நீங்கள் தான் சார், திருப்பாச்சி சிவகேசம் எக்ஸ்ட்ராடினரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பார். யார் அந்த படம் அப்போ பேர் உங்க சொல்லியிருக்கேன். அப்போது விஜய் தெரியும் இருக்கு, அதனால டைரக்ட் நான் சொன்னேன், உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார், உங்கள் படங்களுக்கு சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர், சொல்லிக்கிட்டே இருப்பார் ரெண்டு படம் சூப்பர் அப்படின்ட்டு அந்த படம். அப்புறமா ராபர்ட் கொரியோகிராஃபர் பூபதி நம்ம ஆளுங்க தான், ரெண்டு பேரும் நம்ம ஆளுங்க தான், கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் ராபர்ட் கிட்டப்பா, இந்த கீழே நின்று ஆடுற மாதிரி மூமெண்ட் கூடிய, இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத முடியலையா, அதான் அதான் சொல்லிட்டு பூபதியில் நம்ம அந்த ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிக்க, இந்த ஃபைட் இவரு நம்ம கார்த்திகா இருக்கட்டும், தினேஷ் நான் ஒரு நாலஞ்சு பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன், புத்திசாலி நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கரெக்டான படம் பெரிய படம் அடிச்சு அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலிங்க, ஒன் டே இட் வில் கம் தினேஷ், நாட் வெரி வில் வாய். அவர் தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட பண்ணிங்க, அவங்க கூட அவர் கூடயும் பண்ணியிருக்கேன், தினேஷ் அவர் மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன், தேர் ஆல்சோ வெரி ப்ரில்லியன். அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான், கரெக்டு. ஃபோன் பண்ணாருன்னு சொன்னார், கொஞ்சம் யோசிச்சுட்டு நாளைக்கு வரேன், யோசிச்சது எப்படி ஃபோனில் தெரியும், எங்கே கூப்பிடலான்னு சொல்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான், கரெக்டு தான், ஏன்னா அவர் சொன்ன பர்ஃபெக்டான ஆள், அவ்வளோ நம்பிக்கையான ஆள் நான். அப்புறமா தான் நம்ம ஆர்ட் டைரக்டரு கரெக்ட் தான், அவர் மூணு படம் இப்போ தான் தெரிஞ்சுது. ஆமாம்ல, ஏன்னா எங்கே போனாலும் இவர் தான் தெரியுறாரு, அதனால் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டாக பண்ணுவேன் ஜாலியாக, அவரை வந்து மொய்தீன் பாயின் தான் கூப்பிடுவேன் நான், ஜாலியாக கூப்பிடுவேன்.